இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரிதான், மார்க்கெட் வந்து ஏன் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆல்ரெடி நம்ம சண்டே மார்க்கெட் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பா 24 உடச்சி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து அப்படியே போயிடுச்சு. இப்ப இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் அப்படி 24 வரையும் போயிருக்கு அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், 24 உடச்சி கடைசியில போயிடுச்சு, இப்படியே போனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்ப ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணதுக்கு ரிட்டாலியேஷன் மெஷர் அப்படின்றத நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு என்னைக்கு அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. எனி டைம் அது நடக்கலாம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாவலா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நடந்த G7 மீட், அந்த முக்கியமான 7 நாடுகள் அவங்க அந்த கூட்டத்துல முடிச்சுட்டு வரும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது 2 விஷயங்கள் முக்கியமான விஷயமா படுது. ஒண்ணு வந்து இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேல அட்டாக் பண்றதை சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கான எவ்ரி ரைட் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அவங்க இஸ்ரேல் மேல அவங்க வந்து மிசைல் போட்டதுனால பதிலுக்கு அவங்க போடுறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பதிலும், அவங்களோட அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, ஈரானோட அணு ஆயுதம் இருக்கிற இடம் இந்த மாதிரி அட்டாமிக் சைட்ஸ்ல வந்து அட்டாக் பண்றத எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல நாங்க அதை சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டார். சோ இப்ப என்ன நிலைமைனா, இட்ஸ் பாய்லிங், சோ எனி டைம் வந்து அட்டாக் வரலாம் அப்படின்றதான் இப்ப இருக்கிற நிஜ நிலைமை. இதை ஒட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 6 நாட்களா சந்தையானது இறங்குமுகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த 6 நாளும் சந்தை வந்து பெரும் வீழ்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 26,200-250 இருந்து எங்க வந்தாச்சு, 24,975. இப்போ இந்த 6 நாளோட இறக்கத்துல பெரும்பங்கு அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஸோட செல்லிங் மூலம் தான் நடக்கிறத பாக்குறோம். குறிப்பா அக்டோபர் மாசம் பிறந்ததுல இருந்து 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, அப்படி 4ஆம் தேதி அப்படி நம்ம இந்த ஒரு 3 நாள்ல மட்டுமே அவங்க 30,000 கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க அப்படின்றது, 30,719 கோடிக்கு அவங்க விற்பனையை முடிக்கி விட்டுருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான செய்தி. அப்கோர்ஸ் டிஐஸ் 26,418 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, அதனால ஓரளவுக்கு சந்தை தாக்குப்பிடிக்கிற மாதிரி சொன்னாலும் கூட அவருடைய விற்பனையின் அளவு வரக்கூடிய காலங்களில், அதாவது இந்த ஒருவேளை டேமேஜ் நடந்தது என்றால் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் கூட அந்த விற்பனையானது இன்னும் பெருமளவு முடுக்கி விடப்படலாம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தது சுமார் 1 லட்சம் கோடி அவங்க கிட்ட பணம் இருக்கிறதா நம்ம முன்னாடி ஒரு வீடியோல கூட தகவல் சொல்லியிருந்தோம். குறிப்பா ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, அதை மியூச்சுவல் ஃபண்ட் பணம் தான், பப்ளிக் பணம் தான் அது, பட் அவங்க கிட்ட கேஷ் காம்பனன்ட் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தகவலா நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இந்த இறக்கங்கள் அப்படின்றது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். இந்த இறக்கம் இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த அட்டாக் உண்டா இல்லையான்றது, அட்டாக் உண்டுன்ற மாதிரிதான் இப்போதைக்கு. அந்த அட்டாக்னால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரலாம், அது வந்து ஷார்ட் டேர்மா இருக்குமா லாங் டேர்மா இருக்குமா, இல்ல அதனுடைய டேமேஜ் அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு ஸ்பெகுலேட்டிவ் திங்ஸா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆயில் பிரைஸ் அப்படின்றது என்ன ஆகுது, மிக பெருமளவு இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ குரூட் ஆயில் பிரைஸோட ஏற்றம் அப்படின்றது குறிப்பா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆயில் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஆக எந்தெந்த துறைக்கு பாதிப்பு, நிறுவனங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது உடனடியாக இந்த ஆயில் செக்டர் அப்படின்ற கம்பெனிகளுக்கு பாதிப்பு, அதனால தான் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி
இந்த மாதிரி நிறுவனங்கள் ஆகட்டும், ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாம் வந்து லெப்ட் ரைட் சென்டர்ல அது இறங்கிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட சில ஐடி நிறுவனங்களுக்கான பாதிப்பு ஒன்று, குறிப்பாக டிசிஎஸ்க்கு ஒரு பாதிப்பு வரலாமோ அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேலில் அவங்களுடைய ப்ராஜெக்ட் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, அது வந்து டிசிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. கூடவே இன்ஃப்ரா துறை சார்ந்த நிறுவனங்கள் பார்க்கும்போது இப்போ எல்என்டியோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் போயிட்டு இருக்கு, ஸோ அது வந்து பாதிக்கப்படுமா அப்படின்றதும் இன்னொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி அதானி போர்ட் அவங்களும் வந்து இஸ்ரேலோட போர்ட் கூட ஒரு டைப் வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த பிரச்சனையினால அவங்களுக்கும் அதானி குரூப்புக்கும் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது பார்க்கப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுடைய அட்டாக் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு அந்த சப்ளை செயினை பாதிக்கும், விலைவாசி ஏத்தும், இன்ஃபிளேஷன் கூடிடுச்சு அப்படின்னா எப்படி ஈரான் முன்னாடி வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த வாரில் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டு பணவீக்கம் கூடி விலைவாசியெல்லாம் கண்ணா பின்னாடி ஏறின மாதிரி அடுத்த கட்டமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா அந்த மாதிரியும் ஒரு கோணத்தில் இது பார்க்கப்படுகிறது. இந்த டேமேஜ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு இருக்கும், அதை தாண்டி இஸ்ரேல் பதிலுக்கு என்ன மாதிரியான ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதும் இன்னொரு கோணத்துல பார்க்கப்படுகிறது. அதனால இந்த டேமேஜ் அப்படின்றது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா ஆம் அப்படின்றதும் நம்ம பதிலாக சொல்லணும். ரெண்டாவது எந்த வகையான நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படலாம், எந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம இப்போதைக்கு பார்க்கறது எல்லாமே ஆயில் கேஸ் இன்ஃப்ரா அண்ட் செலக்டட் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்தமா மார்க்கெட்டை பார்க்கும்போது நிஃப்டி வந்து இப்போ 24,795 நிக்குது, அந்த 25,000 உடைக்கப்பட்டது எங்கேயுமே நிக்கல, நான் ஸ்டாப்பா விழுந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய ஆதரவு எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு இப்போ 800 கிட்ட இருக்கு, 24,800 விழுந்துச்சு அப்படின்னா இன்னொரு 500 புள்ளிகள் அப்படின்றதும் ஆன் த கார்ட்ஸ். ஏன்னா ஒரே நாளே 300 பாயிண்ட்லாம் விழுது, அதனால இதை பெருசா நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீழ்ச்சி அப்படின்றது அடுத்த கட்டமாக எங்க தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும், 24,000 தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, 24,000 ஒரு வேல்யூ பையிங் திரும்பலாம். அதனால நம்ம இந்த வீழ்ச்சி அப்படின்றத நம்ம ஏற்கனவே தொடர்ந்து எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டே வரோம். அது வேல்யூ வந்து இந்தியனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, அதிகமான விலையில இருக்கு, குறுகால முதலீட்டாரெல்லாம் கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும், நீண்டகால முதலீட்டால் கவலைப்பட வேண்டியது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்ப குறுகால முதலீட்டால் கொஞ்சம் வித்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இன்னும் அடுத்த கட்டமா இன்னும் ஒரு டிப்புக்கு பார்த்துட்டு 24,000 கிட்ட என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வாங்குறத ஸ்லோலி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. பட் இது உடனே ஒரு வி ஷேப் ரெக்கவரி வருமானது தெரியல, ஏன்னா அது இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதுக்கு பதிலடியா ஏதாவது ஈரான் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒருவேளை அது வந்து கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த விழுறது தடுக்கப்படும் முதல்ல, அப்புறம் எழுந்திருக்கிறதுன்றது ரெண்டாவது காலாண்டு முடிவின் அடிப்படையில் தான் மெல்ல மெல்ல எழும்போம். கூடவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதுவும் துறைகள் முதல்ல பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்து எல்லா துறையும் அடி வாங்கிடுச்சு, பட் ஒரே ஒரு துறை மட்டும் தான் தப்பிச்சிட்டு இருக்கு, ஐடி துறை. ஐடி துறை மட்டும் இன்னும் சற்றே வலுவை காட்டிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். மற்றபடி விழுந்த துறைகளில் பெருமளவு விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் உலோகத்துறை, ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரச்சனைகள் வரும்போது அதனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படலாம், அதனால டிமாண்ட் பாதிக்கப்படலாம், அதனால விலை குறையலாம், லாபம் குறையலாம் அப்படின்ற கணக்குலையும் அது பார்க்கப்படுகிறது. மற்றபடி பேங்கிங் செக்டார்ன்றது ஏற்கனவே தொடர்ந்து கடுமையான வீழ்ச்சியில் இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆக்சுவலா அது கொஞ்சம் ஒரு அட்டம் பண்ணிச்சு ரெக்கவரி ஆகிறதுக்கு நடுவில், ஆனா இட் ஃபெயில்டு. ஸோ அதில் வீழ்ச்சி அப்படின்றது நிஃப்டியை விட இன்னும் பலமாகவே அது விழ ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது நிஃப்டி விழுந்திருக்கிற இந்த நிலையில் ஒரு 0.87% விழுந்திருக்கிற நிலையில் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9% 2% இறங்கியிருக்கு. மெட்டல் வந்து மோர் தென் 2% இறங்கியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம், ஆட்டோ அப்படின்றது கொஞ்சம் திரும்புமா மேலே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, பட் அந்த இடம் ஏற்கனவே 5 நாள் விழுந்தாச்சு, ஸோ இன்னைக்கும் விழுந்திருக்குது, பட் ஒரு ரெக்கவரியால் வருமா அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாளில் கொஞ்சம் பார்க்கணும். ஃபார்மா இது வரைக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, அதுவும் இப்போ என்னவாயிடுச்சு, லூசிங் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுவும் இறங்குமுகமாக மாற ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு இறக்கம் நிகழ்ந்தால் ஃபார்மாலே ஹெவி செல்லிங் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் ஒரு இறக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப இனியோட க்ளோசிங்குக்கு கீழே இன்னொரு கேண்டில் முடிஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், கடுமையான ஒரு இறக்கம் வரலாம், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸ் கூட டெக்னிக்கலாகவும் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்றபடி மிட் கேப் பங்குகளும் 2% மேலான இறக்கம், ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்ட இறக்கம், 2.75% அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக சந்தையானது வலுவான இறக்கத்தில் இருக்கிறது.
ஓகே சார். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஏன் இறங்கி இருக்கு, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சார் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு செக்டார் வைஸ் சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். நம்ம அடுத்த கிளாஸ் என்ன வருதுன்னு சொல்லிடுங்க சார். ஏமாசம் மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இது வந்து சந்தையில வந்து சாதாரணமா நீண்ட காலம் முதலீடு பண்றதுக்கான போர்ட்போலியோ எப்படி தயார் பண்றது, ஷார்ட் டேர்ம்க்கு எப்படி தயார் பண்றது அப்படின்றதும், தங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பிளானாக பங்கு சந்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான பயிற்சி வகுப்பு. இது ஒரு முழுமையான ஒரு பயிற்சி வகுப்பு, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் எஃபண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கவர் பண்றோம். வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து நிதானமா படிக்கிற மாதிரி இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம் நடக்கிற ஒரு பயிற்சி வகுப்பு. குறிப்பா பெண்களும் வேலையை முடிச்சுட்டு இதுல கலந்துக்கிறதுக்கு ஏதுவாக 8 to 9 மணிக்கு வச்சிருக்கோம். நிறைய பேர் இதுல படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பலனடைஞ்ச மாதிரி, மீதி இன்னும் மார்க்கெட்ல உள்ள ஆக்டிவா இல்லாதவங்க பங்கு பெற்று பலனடையணுன்றது என்னோட ஆலோசனை. ஓகே சார். குறிப்பா இந்த MSM கிளாஸ் நம்ம வியூவர்ஸ் ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் மூலமா நீங்க இப்ப இமீடியட்டா புக் பண்றீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அது நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரை கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல இமீடியட்டா கால் பண்ணிடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.